வணக்கம், வெல்கம் டு ஆதி டெய்லர். நான் உங்கள் ஆதி. இப்போ நம்ம அந்த வீடியோவில் 39 சைஸ் அளவுள்ள பிளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பிகினர்ஸ்களுக்காண்டியே பிளவுஸ் கட்டிங் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி 39 சைஸ் அளவுள்ள பிளவுஸு, மிடில் ஜெஸ்ட் வந்து 40 இன்ச் வருது, ஹிப் ரவுண்டு வந்து நமக்கு 32 இன்ச் வருது. இந்த அளவுகளை வச்சு நம்ம எப்படி ஒரு பிளவுஸ் கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றரை இன்ச் இது வந்து நார்மல் பிளவுஸ், அதாவது சாதா பிளவுஸு. இதுக்கு கண்டிப்பாக நம்ம 1.5 இன்ச் வந்து கீழே பட்டிக்கு நம்ம விடணும். அந்த அளவை நான் மார்க் பண்ணியிருக்கேன், 1.5 இன்ச் பட்டிக்கு மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து பிளவுஸினுடைய ஹைட் வந்து நமக்கு 13.75 இன்ச் வருது. அதாவது 13.5 இன்ச் வந்து நமக்கு ரெடி அளவு, 6.5 இன்ச் ஷோல்டருக்கு சேர்த்து நமக்கு 13.75 இன்ச் வரும். அந்த 13.75 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 4 இன்ச் சேர்த்தேவும் நான் 14 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து இறக்கம் கேட்டிருக்காங்க, அதனால 14 இன்ச்சா வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்ப ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சு கொடுக்குறேன் இந்த பிளவுஸுக்கு. இப்ப கழுத்து அகலம் வந்து நான் 2.5 இன்ச்சு வந்து கொடுத்துருக்கேன். ஷோல்டர் வந்து 3 இன்ச் இருக்கு, கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச் இருக்கு, டோட்டலா 5.5 இன்ச்சுல இந்த பிளவுஸினுடைய இறக்கம் வந்து 8.75 இன்ச்சு. நார்மலாக தான் கேட்டிருக்காங்க, ரொம்பலாம் அகலம் கேட்கல, 2.5 இன்ச்சு. இப்போ நீங்கள் பேப்பர் கட்டிங் போட்டு பார்த்ததுலையே உங்களுக்கு வந்து இந்தந்த அளவு வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நார்மல் கட்டிங்கே நீங்கள் முதல்ல போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கழுத்து இறக்கம் எனக்கு இவ்வளோ இருந்தால் போதும், ஷோல்டர் அகலமாக வேண்டாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நார்மல் கட்டிங் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருக்கோம். 2.5 இன்ச் அகலம் கொடுத்துருக்கேன், கழுத்து இறக்கம் 8.75 இன்ச்சு. இப்போ இதையே நம்ம அந்த 2.5 நம்ம 3 ஆக்கி நல்லா கழுத்து அகலம் வந்து நல்லா ப்ராடாக கொடுக்கும்போது இப்படி கிராஸாக நம்ம பேப்பர் கட்டிங்கில் கொடுப்போம் பாருங்க, அந்த மாதிரி டீப் நெக் இல்லை, இது நார்மலாக சிம்பிள் கட்டிங்கு அப்படிங்கும்போது இதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற வேண்டாம். இதுக்கு முதல்ல ஒரு அளவு பிளவுஸ் கட்டிங் கூட போட்டிருப்பேன், இந்த அளவு பிளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணேன். அதே மாதிரி தான் இந்த பிளவுஸ் வந்து அவங்களுக்கு பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்தது, நான் ரொம்ப கால்குலேஷன் அவங்களுக்கு இந்த அளவு தைச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மெத்தடில் நான் ஒரு கட்டிங்காக கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப வந்து கால்குலேஷன் வந்து நான் கொடுக்கல, போக போக நான் அடுத்து நம்ம கால்குலேஷன் மெத்தடை நம்ம பேப்பர் கட்டிங்கில் பார்த்த மெத்தட் படி எப்படி துணியில் கட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது வந்து நார்மலாக சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கு, முதல்ல ஒரு லைனிங் ப்ளவுஸ் கட்டிங் பார்த்துட்டோம், அளவு ப்ளவுஸை வச்சு போட்டு கட் பண்ணுறது. இது வந்து மெஷர்மெண்ட் எடுத்து அதை சிம்பிளாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்த்துட்ருக்கோம். 39 இன்ச் வந்து இந்த பிளவுஸினுடைய அப்பர் ஜஸ்ட், மிடில் ஜஸ்ட் வந்து 40 இன்ச் வருது, கீழே கிப் ரவுண்ட் வந்து 32 இன்ச் வருது. இப்போ நம்ம 5.5 இன்ச் வந்து ஷோல்டர்னுடைய அகலம் மொத்த அகலம் வந்து கொடுத்துருக்கோம், அதே 5.5 இன்ச்சை இதில் கொடுக்காம ஒரு 6 இன்ச் வந்து கம்மியாக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஆம்கோல் வந்து நமக்கு ரொம்ப இறங்கிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஆம்கோல் வந்து நம்ம பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணணும். ஆம்பல் இறங்கிருச்சுன்னா ஸ்லீவ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக உட்காராது. 5 இன்ச்சு இந்த இடத்துல வரணும், இதே மேலே இருக்கிற 5.5 இன்ச் வந்து இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் க்ராஸாக இருக்குது, அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு பாயிண்ட் வந்து க்ராஸாக வருது, அந்த 5.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 39 இன்ச்சுங்கும் போது அதை நாலால் டிவைட் பண்ணும்போது நமக்கு 9.75 இன்ச் வந்து அப்பர் ஜஸ்டினுடைய அளவு, 9.75 இன்ச். இப்போ ஆம்களுடைய வளைவு வரைகிறதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அதே மாதிரிக்கு இந்த சைடு ஒரு மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஹைட் எவ்வளவோ அதில் சென்டர் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி இதனுடைய ஆம்களுடைய லென்த் எவ்வளவோ அதில் சென்டர் எடுத்துகிட்டு ஸ்கேல் இருந்துச்சுன்னா அதை வச்சு அந்த ரெண்டு கோடும் கரெக்டாக ஜாயின் ஆகிற மாதிரி அட்டாச் பண்ணிடுங்க. அதான் ஆம்களுடைய வளைவு. மேலே 1/2 இன்ச்சு வந்து
ஷோல்டருக்கு விட்டுட்டு மிச்சம் இருக்கிற அந்த ஹைட்டை வந்து அந்த வளைவு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அளந்து பார்த்துடலாம். 8 இன்ச் வருது நமக்கு, 8 8 1/2 ஒரு பாயிண்ட் தள்ளி தேவை, 8 1/2 இன்ச் கிட்ட தேவைப்படுது. இப்போ நமக்கு கரெக்டாக 8 இன்ச் வந்து இருக்கு. அப்படின்னா தச்சு முடிக்கும் போது நமக்கு 8 1/2 இன்ச் வந்துடும். எப்பயுமே ஆம்கோளுடைய ரவுண்டு என்னவோ, இப்போ 8 1/2 இன்ச் வந்துச்சுன்னா இங்கே 8 இன்ச் காட்டணும். கீழே இறக்கி வச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த 8 1/2 இன்ச் கிட்ட வரணும். 8 1/2 இன்ச் கரெக்டாக வராது, 8 1/2 ஒரு பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட் வரும். அதை நம்ம ரவுண்டப்பாக பண்ணிக்கிறோம், ஒரு 8 1/2 நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கிறோம். இப்போ கீழே இறக்கி வச்சு பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக 8 1/2 இன்ச் வருது. இவ்வளோதான் ஆம்கோளுடைய வளைவு பார்க்கறது. ஹிப் ரவுண்ட் வந்து நமக்கு 32 இன்ச்சு, அதை 4 டிவைட் பண்ணும்போது 8 இன்ச்சு. அதுல இருந்து 1 1/4 இன்ச் வந்து நம்ம டாட்டு காண்டி மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 1/2 இன்ச் வந்து தையலுக்கு, மேல ஒரு 1 1/2 இன்ச் வந்து தையலுக்கு கொடுத்துடலாம். இது ரெண்டையும் இணைச்சு விட்டுறலாம். வந்து ரவுண்ட் நல்லா சின்னதா கொடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம கழுத்து வந்து நார்மல் நெக்கா வச்சுக்கோம், அதனால கொஞ்சம் நல்லா அகலமா கொடுத்துக்கலாம். இதான் பேக் சைடு. வெரி சிம்பிள் மெத்தடு, உங்களுக்கு ஈஸியா புரியணும், ரொம்ப வந்து உங்களை குழப்ப வேண்டாம் சொல்லியிருந்தேன். வெரி சிம்பிளா எப்படி டக்குன்னு ஒரு பிளவுஸ் எடுத்து எப்படி கட் பண்றது அப்படிங்கறதான் பார்த்துட்டு இருக்கோம். அளவு பிளவுஸ் வச்சு ஒரு மெத்தட் பார்த்துட்டோம். இது நார்மலான அளவு ஒரு பாடியில இருந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அதை எவ்வளவு ஈஸியா கட் பண்றது அப்படிங்கிறது தான். 39 இன்ச் பாடி சுற்ற அளவுக்கு இப்ப கட்டிங் பார்த்துட்டு இருக்கோம். கீழே வந்து நம்ம பட்டி மார்க் பண்றதுக்கு இதனுடைய கரெக்டா மிட் பாயிண்ட் நம்ம 8 1/4 டாட்டுக்கு சேர்த்து விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சென்டரா நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து இந்த பக்கம் 1 1/2 இன்ச், அந்த பக்கம் 1 1/2 இன்ச் ஹைட்டு வந்து 4 இன்ச்சு ஹைட்டு, ஒரு 3.5 வச்சுக்கோங்க. அப்போதான் நீங்கள் ஷார்ப்பாக கொண்டு போகும்போது அது கரெக்டாக அந்த 4 4 இன்ச்சு கிட்ட வந்து உங்களுக்கு செட் ஆகிக்கிறோம். இப்போ நம்ம இது வந்து பட்டியை வந்து மடிச்சு அடிக்க போகிறோம். இப்போ லைனிங்னா நம்ம அடித்து திருப்பும் போது இந்த இடத்துல ஒரு கிராஸாக கட்டிங் கொடுப்போம். அதே மாதிரிக்கு நீங்கள் இங்கே கொடுக்கணும்னா கரெக்டாக இந்த இடத்துல இருந்து 1 1/2 இன்ச்சு மேலே, இந்த இடத்துல என்ன செய்யணும், 1 1/2 இன்ச்சு மேல. இது வந்து உங்களுக்கு பட்டி மடிச்சடிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி கிராஸ்ல இருக்கிறதுனால கரெக்டா ஃபினிஷிங் வராம இருக்கும். நீங்க டாட்டை பிடிச்சிட்டு கூட துணியை வச்சு கூட இன்னொருக்கா ஒரு 1 1/2 இன்ச் பட்டி எடுத்து இந்த இதுல வச்சு கூட அடிச்சு திருப்பலாம். நீங்க இப்படி உங்களுக்கு மடிக்க, இப்போ ஸ்டார்டிங்ல இருக்கிறதுனால உங்களுக்கு மடிக்க வரல, இப்படி மடிக்கும் போது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வருது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம எப்பயும் போல அரைஞ்சி விட்டுட்டு நீங்க ஒரு 1 1/2 இன்ச் பட்டிக்கு கொடுத்து அதை அடிச்சு திருப்பும் போது உங்களுக்கு பெர்ஃபெக்டா வரும். அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நீங்க எப்படி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அந்த இடத்துல வருமோ அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஆனா நான் கிராஸ்ல தான் இப்ப நம்ம கட் பண்ணிருக்கோம், இந்த இடத்துல தான் நமக்கு அந்த துணி அடிச்சு திருப்புற இடம் வரணும். 1/2 இன்ச் மேல ஏத்தி கட் பண்ணிருக்கேன். இது முதல்ல நம்ம பட்டிக்கு போட்ட அளவு, அதுல இருந்து இந்த கிரா அந்த டாட்டு காண்டி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அரைஞ்சி மேல கிராஸா கட் பண்ணிருக்கோம். இல்ல அடிச்சும் திருப்பிக்கலாம், இல்ல இந்த பட்டியை வச்சு கரெக்டா நமக்கு மடிச்சடிக்க தெரிஞ்சா இதை ஃபாலோ பண்ணுங்க. டாட் பிடிக்கும் போது நமக்கு துணி ஸ்ட்ரைட்டா வந்துடும், அப்புறம் நீங்க மடிச்சடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இப்ப ஸ்லீவ் பாத்திரலாம். எப்பயுமே ஸ்லீவ் வந்து பிளவுஸ்ல கட் பண்ணும்போது ஒன் சைடு வந்து ஜாயின் வரும். சின்ன கையா இருந்தா நமக்கு பிரச்சனை இல்லை, இது நல்லா கொஞ்சம் பருங்கையா இருக்கும்போது நமக்கு ஒன் சைடு வந்து ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது சாதா பிளவுஸுங்கும் போது நம்ம கீழே என்ன செய்வோம், 1 1/2 இன்ச் பட்டி கொடுப்போம். அந்த 1 1/2 இன்ச் பட்டியை கொடுத்துக்கலாம். பிளவுஸினுடைய ஹைட்டும் ஆம்கோல் அதாவது தையலுக்கும் சேர்ந்து 6 1/4 இன்ச் வந்து நான் கொடுக்குறேன். அதே இதை ஒரு 6 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நம்ம அளவு பிளவுஸுங்கும் போது நம்ம டைரெக்டா அப்படியே போட்டு இருக்கிற அளவுகளை எடுத்து ஸ்ட்ரைட்டா போட்டு போட்டோம். இது மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நம்ம எப்பவுமே என்ன செய்யணும், பாக்ஸ் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதுக்கு வந்து இந்த ஆம்கோளுடைய வளைவு வரைகிறதுக்கு நான் 3 இன்ச் ஹைட் கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து கை கொஞ்சம் அகலமா இருக்கு, அதனால நான் ரொம்ப வந்து குழியா வந்து இறக்கல, 3 இன்ச் வந்து நார்மல் ஹைட் கொடுத்துக்கிறேன். ஆம்கோளுடைய வளைவு வந்து உங்களுக்கு கரெக்டா அந்த ஸ்லீவ்ல எடுக்கும்போது 7 1/4 இன்ச்சு, ஒன் சைடு பார்க்கும்போது 7 1/4 இன்ச்சு, அப்படின்னா
பதினஞ்சரை இன்ச் வந்துச்சு, அதை நம்ம ரெண்டா டிவைட் பண்ணும்போது 7 1/4 இன்ச், அதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த கோடும் இந்த கோடும் ஜாயிண்ட் ஆகணும். இது வந்து நம்ம 3 இன்ச் மேல இருந்து ஆழம் கொடுத்துருக்கிறது. இங்கிருந்து நமக்கு இந்த ஆம்கோளுடைய வளைவு வர்றதுக்கு 15.5 இன்ச் ஆம்கோளுடைய சுற்றளவு, அதை நம்ம டிவைட் பண்ணும்போது 7 1/4 இன்ச் வருது. அந்த 7 1/4 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக ஆகினா வந்துக்கோங்க, 7 இன்ச் வரும். இங்கிருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது 7 இன்ச் வரும், ஏன்னா நம்ம அதுலேருந்து 1 இன்ச்சு லெஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வைப்போம். அதனால 7 1/4 இன்ச் வந்து நமக்கு லெஸ் ஆகுது. இதுல இருந்து ஒரு 1 இன்ச் விட்டுட்டு கடைக்காவை பார்த்துருவோம். மேக்சிமம் எல்லாருக்கிட்டையும் ஸ்கேல் இருக்காதுங்கிற காரணத்தாண்டி தான் நான் பெரும்பாலும் கையிலேயே வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸ்கேல் கிடைச்சிச்சுன்னா வாங்கி நீங்க வரைஞ்சு பாருங்க, அது உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். இப்ப நம்ம இந்த ரெண்டையும் செக் பண்ணும்போது கரெக்டா நமக்கு சீட் ஆகுது பாருங்க. ரொம்ப எல்லாம் நம்ம இழுக்கல, அப்படியேவும் ஷோல்டருக்கு மேல 1/2 இன்ச் விட்டுருக்கோம். கரெக்டா அங்க தெரியுது பாருங்க, ஷோல்டருக்கு 1/2 இன்ச் விட்டுட்டோம். இந்த வளைவும் நம்ம போட்டிருக்க அளவும் நல்லா பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. அப்படியே இந்த கிளாத் எடுத்துடலாம். ஏன்னா நம்ம இது வந்து நார்மல் பிளவுஸ், இது வந்து துணி வந்து ஃபுல் வைட் கிளாத்து, துணி வந்து நமக்கு லூஸ் கொடுக்கும். அதனால இந்த ஸ்லீவ் வந்து நம்ம ரொம்ப கூட்டிட்டோம் அப்படின்னா இது நமக்கு வந்து மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்கு. அதனால நான் கையிலயே உங்களுக்கு சுற்றளவு எடுத்துக்கிட்டேன். கையில வந்து உங்களுக்கு வளைவு வந்து 15.5 இன்ச் வந்துச்சு. இந்த ஆம்கோளுடைய இதுக்கு அடியில நமக்கு பார்க்கும்போது உங்களுக்கு 16.5 இன்ச் வந்துச்சு. அதை நான் ஒரு 1/2 இன்ச்சையே நான் கால்குலேஷன் பண்ணி லெஸ் பண்ணிக்கிட்டேன். இப்ப நம்ம பார்க்கும்போது கரெக்டா இந்த ஆம்கோளுடைய வளைவுக்கு தகுந்த மாதிரி நமக்கு இந்த ஸ்லீவ்லுடைய அந்த ஆம்கோள் வளைவு வந்து கரெக்டா பெர்ஃபெக்டா நீட்டா இருக்கு. இப்ப இந்த கிளாத் எடுத்துட்டு ஸ்லீவுக்கு ஃப்ரண்ட் வந்து நம்ம இது வந்து இந்த ஜாயின் வர்றது வந்து நமக்கு பேக் சைடு வர்றது, இந்த அடியில கிடக்குறதா நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு வர்றது, அந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து 5 1/4 இன்ச் வந்துச்சு, ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு ஸ்ட்ரைட்டா போட்டு வந்துக்கோங்க, ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இந்த இடம் இப்படி போட்டீங்கன்னா பட்டி அடிக்கும் போது இந்த அளவு வந்து ஸ்லீவ்னுடைய ஹைட் வந்து குறையாது. இந்த இடம் நீங்க கரெக்டா நீங்க மடிச்சு அடிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்லீவ்னுடைய ஹைட்ல வந்து எந்த இடைஞ்சலும் பண்ணாது. கரெக்டா அந்த பாயிண்ட்டை கட் பண்ணி விட்டுக்கோங்க, இதனுடைய சென்டர் பாயிண்ட்டு. இந்த பக்கத்தை எடுத்து விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம், ஸ்லீவுக்கு இந்த 1 இன்ச்சு முன்னாடி விட்டுட்டு இந்த இடம் மட்டும் கர்வா வர மாதிரிக்கு கட் பண்ணுவோம். முன்னாடி 1 1/4 இன்ச்சு கிட்ட நீங்க கொண்டு போனீங்கன்னா தான் அங்கே 1/2 இன்ச்சியாவது நமக்கு கரெக்டா சேமா வரும். இந்த ஃப்ரண்ட் சைடுங்கிற ஒரு மார்க்கிங்க்கு இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் எடுத்துடலாம். ஒரு பிளவுஸை எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப உங்களுக்கு கால்குலேஷன் மெத்தட்லேயே நான் போய்கிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு குழப்பமாயிரும். அதனால தான் அப்படியே பேப்பர் கட்டிங்க்கு அப்புறம் கொஞ்சம் சிம்பிளான கட்டிங்கை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காண்டி. ஈஸியான அதில் ஒரு பிளவுஸ்னால் அந்தந்த அளவு மட்டும் தெரிஞ்சால் போதும், அதை வச்சு ஈஸியாக கட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். இது ஒரு கிராஸ் கட்டிங் பிளவுஸ் தான். கரெக்டாக பேக் சைடை எப்பயுமே நம்ம கிராஸில் போட்டோமோ நேர் கட்டிங்கன்னு பார்த்தோம், நேர் கட்டிங்னா இதை எப்படி ஸ்ட்ரெயிட்டா போடணும். இது கிராஸ் கட்டிங்கிறதுனால நான் கிராஸ்ல போட்டிருக்கேன். கரெக்டா இந்த கரப்பாகத்துல டச் ஆகுற மாதிரி மட்டும் விட்டுறணும், கரப்பாகத்தை சேர்த்து எடுத்துட கூடாது. இந்த கரப்பாக வந்து நமக்கு கட்டிங்ல வந்து லெஸ் ஆயிரணும். இந்த ஆம்கோல் சைட்ல எந்த ஷார்டேஜ் வராம கரெக்டா அந்த கிளாத்தை வந்து போட்டுக்கோங்க. இது அப்படியே இப்ப மார்க் பண்ணிக்கலாம்.
கழுத்தை மார்க் பண்ணிட்டு ஆம்பளுடைய வளைவை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடம் எப்பயுமே சொல்றது ஒரு கா ஒரு ஒரு பாயிண்ட் கிட்ட மேல அப்படி நீங்க ஏத்தி கட் பண்ணுங்க. உங்களுக்கு தச்சு முடியுமோ உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டா வரும். இது வந்து ரெடி அளவு. நம்ம என்ன செய்யணும், ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணணும். ஏன்னா இந்த இடம் வந்து நமக்கு டாட் வரும், அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்காண்டி என்ன செய்யறோம், இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்றோம். தச்சு முடிக்கும் போது இந்த ஃபினிஷிங் வந்து இந்த இடத்துல கரெக்டா சீட் ஆயிரும். இதுல என்ன செய்யணும், வெளியில ஒரு 1/4 இன்ச் இந்த பேக் சைடை காட்டியும் ஒரு 1/4 இன்ச் வெளியில தள்ளி கீழே போகும்போது ஒரு 1/2 இன்ச் கிட்ட கிராஸ் ஆ போற மணிக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அளவு பிளவுஸை போட்டு கட் பண்ணும்போதும் இதே மெத்தட் தான். நம்ம நார்மலா ஒருத்தவங்களுக்கு பாடியில எடுக்கும் போது அதே ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்றோம். கால்குலேஷன் பண்ணி பண்ற கட்டிங்ல உங்களுக்கு எல்லாமே அளவாவே வரும். ஆனா பேக் சைட போட்டு ஜெராக்ஸ் பண்ணும்போது இந்த அளவுகளை வந்து கம்பல்சரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன அட்ஜஸ்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கணும். அளவு பிளவுஸ் இருந்துச்சுன்னா அந்த நெக்கினுடைய அளவு, இந்த ஹைட்டு, இந்த டாட்டு எல்லாமே அதை வச்சு டக்கு டக்கு நம்ம மார்க் பண்ணோம். இப்போ இதை தான் கால்குலேஷன் மெத்தடு அப்படிங்கிறது. ஏன்னா இது நம்ம பாடியில் மெஷர்மெண்ட் எடுத்தது இல்லையா. இப்போ அப்பர் ஜெஸ்ட் வந்து நமக்கு 40, அதை ரெண்டா அப்போ 4 டிவைட் பண்ணும்போது 10 இன்ச் வருது. மேலே ஒரு 1/2 இன்ச் ஷோல்டருக்கு சேர்த்து 10.5 இன்ச் வச்சுக்கிறேன். இதுலேருந்து ஒரு 3 இன்ச் மட்டும் நம்ம டாட்டை கொடுத்துருவோம். டோட்டலாக நமக்கு 13.5 இன்ச் வந்து வரும். ப்ளவுஸு கிளாத் வந்து நமக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இப்படி ஷார்ட்டேஜ் ஆகும். அதனால் ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி இந்த இடத்துல ஒரு கிராஸ் கொடுப்போம், இந்த கர்வ் கொடுக்கும்போது ஒவ்வொரு நாள் அந்த இடம் வந்து சீட் ஆயிரும். பதிமூன்றரை இன்ச் வந்து இப்போ நமக்கு டோட்டலாக வந்து வருது. நான் என்ன செஞ்சுருக்கேன், மிடில் ஜெஸ்ட்டு 40 இன்ச், அதை 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 10 இன்ச். அதை நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 1/2 இன்ச்சை டாட்டினுடைய பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா எனக்கு மிடில் ஜெஸ்ட் ஒரு கோடு போடுவோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கூட கோடு போட்டு கூட காட்டிடுறேன். மிடில் ஜெஸ்ட்டு டாட்டு அந்த 3 டாட் இணையிற இடம் நமக்கு இந்த இடம் தான். இதில் மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து என்ன செஞ்சுருக்கேன், ஒரு 3 இன்ச் மட்டும் டாட்டு காண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இது ஒரு மெத்தடு, ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரிக்கு சொல்லித்தரேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு வந்து நமக்கு 5.5 இன்ச்சு நார்மலான அளவு தான். ஆனால் நீங்கள் வளைவு கொடுக்கும்போது வெளியில் தள்ளி கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வர்ற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து, அதாவது கிளாத் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு உங்களுக்குள்ளே டேலி ஆகிடும். லைட்டாக வெளியில் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடம்லாம் ஒன்றும் டச் ஆகக்கூடாது. கீழே போகும்போது கரெக்டாக இந்த சென்ட்ரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் மட்டும் அந்த ஃப்ரண்ட்டுக்குடைய வளைவை வந்து எக்ஸ்ட்ரா அந்த இதை வந்து போட்டுக்கணும். இந்த இடத்துல வரணும் நமக்கு இப்போதைக்கு. ஆனால் தச்சு முடிக்கும் போது நமக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக சீட் ஆயிடும். ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 9.25 ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 10.5 இன்ச் இருக்குது. இதில் வந்து ரொம்ப வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற வேண்டாம், ஒரு 1/2 இன்ச் மட்டும் போதுமானதாக இருக்கும் நமக்கு. லைட்டாக வந்து அந்த கிராஸ் கொடுக்குறக்காண்டி ஒரு 10.5 1/2 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க மேலே காட்டியும். ஆனால் நம்ம இந்த டாட்டு கொடுக்குற அளவு தான் நம்ம பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இது வந்து நமக்கு 1/2 இன்ச் இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இந்த டாட்டினுடைய எப்பயுமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது இந்த ஃபஸ்ட்டு டாட்டுக்கு இந்த எவ்வளோ இந்த ஹைட்டு நம்ம முன்னாடி வரைகிற ஊக் பெட்டிக்கு அந்த பேக் சைடு ஃப்ரண்ட்டு வைக்கும்போது எடுக்கிற அளவை, அதாவது நம்ம இது வந்து சென்டர் கேப்பு ப்ளவுஸ் தான். நமக்கு 1/4 ப்ளவுஸ்னால தான் என்ன செய்வோம், நமக்கு முன்னுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். சென்டர் கேப் ப்ளவுஸுங்கும் போது நமக்கு கரெக்டான அளவை போட்டு இதுலேருந்து கொஞ்சம் லெஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸ் கட்டிங் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்திருப்பேன். அந்த ப்ளவுஸை பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக புரியும். இது வந்து நார்மலாக ஈஸியான மெத்தடை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம அந்த அப்பர் ஜெஸ்ட்டை மட்டும் எடுத்துட்டு இங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிடில் ஜெஸ்டினுடைய ஹைட்டை கொடுத்துட்டு அதுலேருந்து 3 இன்ச் வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி 13.5 இன்ச்சை டோட்டலாக நம்ம ஃப்ரண்ட்னுடைய ஹைட் வச்சாச்சு. இந்த டாட் மார்க்கிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த எட்ஜிலேருந்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறோம். 2.5 இன்ச் மார்க் பண்ணி இதுலேருந்து 2.5 இன்ச்
ஏன்னா இவங்க வந்து டாட் வந்து ரொம்ப அதிகமாக போட மாட்டாங்க. நேற்று கட்டிங்லேயே அந்த அளவு ப்ளவுஸ்லேயே காட்டியிருந்திருப்பேன். அதே மாதிரிக்கு தான் இந்த ப்ளவுஸும் நம்ம ரொம்ப வந்து ஹைட் வந்து கொடுக்க தேவையில்லை. அதாவது நார்மலாக கேட்குறவங்களுக்கு 2.5 இன்ச் போதும். பார்க்கும்போது நமக்கு 1.5 இன்ச் வந்து வரும். இந்த 1.5 ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இந்த டாட்டனுடைய பாயிண்ட் வரைஞ்சிக்கோங்க. இந்த டாட்டில் இருந்து 1 இன்ச் விட்டுட்டு இந்த அளவு இந்த சைடு நமக்கு டாட் வரும் பார்த்தீங்களா, அந்த அளவை மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரிக்கு இந்த டாட் வந்து நிற்கிற இடத்துல கரெக்டாக அந்த ஆம்கோல் சைடு டேப் வச்சு இந்த ஆம்கோலுடைய டாட்டு இதுலேருந்து நமக்கு 1.5 இன்ச் 2 இன்ச் வரைக்கும் கேப் கொடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப டீப்பாக விரும்ப மாட்டாங்க, அதாவது நல்லா ரொம்ப ஷார்ப்பாக வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நார்மலாகவே நான் கொடுத்துருக்கேன். இதுலேருந்து 1 இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்கு, இதுலேருந்து 2 இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்கு. இது மற்றபடி நம்ம எப்பயும் பார்க்கறது போல் சென்டர் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு இந்த சைடும் இப்போ இது அப்படியே என்ன சொல்றேன். பார்த்தீங்களா நமக்கு முதல்ல வரையும் போது அந்த இடம் வந்து இதை எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு ஜாயின் பண்ணுற மாதிரி கிடச்சி, ஆனால் அந்த கட்டிங் நம்ம முடிக்கும் போது, ஏன்னா இது வந்து நமக்கு மேலே க்ராஸாக போகும்போது அந்த இடம் வந்து நமக்கு ஜாயின் கொடுக்குற அளவுக்கு வரல, அது வந்து நமக்கு கட்டிங்கில் லெஸ் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டையும் போட்டு அதுக்குண்டான கேப் எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்ம பட்டிக்கு எடுப்போம். கரெக்டாக ஷோல்டர் சீட் ஆகிற மணிக்கு மட்டும் போட்டு இந்த சைடு வந்து ஒன்று போல் இருக்கிற மணிக்கு போட்டுக்கோங்க. நம்ம டாட்டெல்லாம் பிடிச்சி முடிக்கும் போது தான் ஷேப் வந்து நமக்கு இன்னும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். கரெக்டாக அதனுடைய கேப் எவ்வளவு, 1.5 இன்ச் வருது. நம்ம 2 இன்ச் வரைக்கும் ஃப்ரண்ட் சைடு கொடுத்துக்கலாம். அதே மணிக்கு இந்த சைடு மிச்சம் இருக்கிற கேப்பு 1.25 இன்ச் இருக்குது. அப்படின்னா நம்ம ஒரு 1.5 இன்ச் 1.25 இன்ச் போது இந்த சைடு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த சைடு வந்து கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். அந்த சைடு வந்து நம்ம கரெக்டாக எடுத்தால் தான் நமக்கு அந்த பட்டியையும் ஜாயின் பண்ணிட்டு இந்த பேக் ஃப்ரண்ட் அடிக்கும்போது ஒன்று போல் கிடைக்கும். இப்போ 1.25 இருக்குன்னா அந்த 1.25 அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். 1.25 1.25 இன்ச் இருக்கு. இந்த சைடு வந்து நம்ம 2 இன்ச் ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2 இன்ச் எடுத்துக்கிட்டோம். இந்த பட்டியினுடைய ஹைட்டு மூணு, அதை விட்டுட்டு அந்த மிச்சம் எவ்வளோ இருக்கு, 10.75 இன்ச் இருக்கு. 10.75 மார்க் பண்ணிக்கோங்க. இதில் இந்த கிளாத் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்குது. நான் நேர் பீஸ் வர்ற மாதிரி எடுத்துருக்க சொல்லியிருக்கேன், ஆனால் இந்த கிளாத் வந்து நமக்கு பத்தலை. துணி வந்து உங்களுக்கு கம்மியாக தான், 80 பாயிண்ட் தான் எடுத்து கொடுத்துருக்கோங்க. அப்படிங்கும்போது இவ்வளோ தான் மிச்ச கிளாத் இருக்குது. இந்த வேறு வழி இல்லை, இந்த இடத்துல தான் நம்ம போட வேண்டியது இருக்குது. பட்டி பீஸு இப்போ 10.75க்கு 11 கூட எடுத்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம இதில் 2 இன்ச் எடுத்துருக்கோம்னா 1 இன்ச் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அதே மணிக்கு இந்த சைடு 1.25 இன்ச்னா இதில் ஒரு 1 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். அப்படிங்கும்போது அந்த அளவு இருக்கிற மாணிக்கு ஒரு 3 இன்ச் ஹைட் இருக்கிற மாணிக்கு பார்த்துட்டு மிச்சம் இதை வந்து நம்ம கீழே உள்துணிக்கு அடித்து உள்ளே திருப்புற மாணிக்கு கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கட் பண்ணி விட போகிறது இல்லை, இது அப்படியே உள்ளே ஸ்டிஃபாக தான் இருக்க போகுது. உள்ளே ஒரு துணி கொடுத்து நம்ம தைக்கும் போது இது வந்து கொஞ்சம் நல்லா பார்க்க ஸ்டிஃபாக இருக்கும். முன்னாடி மட்டும் லைட்டாக கொஞ்சம் க்ராஸாக கொடுத்துக்கோங்க. இதான் நீங்கள் தைக்க தைக்க உங்களுக்கு அதுவாகவே அளவு வந்து உங்களுக்கு அது இந்தந்த இடத்துல எப்படி க்ராஸ் கொடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஏன்னா ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் க்ராஸாக கொடுத்தா தான் அந்த பட்டிக்கு இதுக்கும் சமமாக இருக்கும். நம்ம பேப்பர் கட்டிங்லேயே பார்த்துருக்கோம். இப்போ நமக்கு 3 இன்ச் வேணும். 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து 2.25 இன்ச் வேணும்.
இந்த 2 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு இதனுடைய கிராஸ் லென்த் அந்த கரெக்டா அந்த கிராஸ் பாயிண்ட் வந்து நமக்கு 3 இன்ச் இருந்துச்சு, அதுலேருந்து இதை கிராஸ் பண்ணிட்டு இதுல இருந்து இந்த பட்டிக்கு நாங்கள் விட்டுறலாம். இதை வந்து கர்வா கட் பண்ணணும், வரையும் போது நல்லா இதாக வரைஞ்சாலும் கட் பண்ணும்போது கொஞ்சம் கர்வா கட் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட் சைடுங்கிற தள்ளி பகுது இந்த இடம் வந்து லைட்டா இவ்வளவுதான் பட்டியோட அளவு. இது வந்து நம்ம உள்ள அடிச்சு திருப்புற கண்டிதான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது புரியலன்னா கட் பண்ணி விட்டு ஒரு அரைஞ்சி வச்சுட்டு அடுத்த கூட நீங்க வேற இன்னொரு ஒரு ஃப்ரண்ட் கிளாத் கொடுத்து நீங்க அடிச்சு திருப்போம், மேலே கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். நம்ம இது இப்படி அடிச்சு இன்னொரு ஒரு கிளாத் உள்ள கொடுத்து அடிச்சு திருப்பும் போது இது உள்ள இப்படி போய் முடியும் போது நமக்கு டபுள் கிளாத் கொடுத்த மணிக்கு ஆயிரும். வெளியில உள்ள ஒரு நம்ம எக்ஸ்ட்ரா வேற கிளாத் கொடுக்கும்போது வேற கலர்ல கொடுக்கும்போது உள் பக்கமா போயிடும். இது நமக்கு பட்டி பார்க்கும்போது ரெண்டு பக்கமும் ஒரே கிளாத், எக்ஸ்ட்ரா நம்ம துணி ஆட் பண்ணாமையாவும் பட்டி கிளாத் வந்து அதே இதுலயே அந்த கிளாத்துலயே கொடுத்த மாதிரி இருக்கும். துணி கொஞ்சம் இந்த ஹைட்லயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா இப்படி நீங்க மிச்சம் பண்ணி கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் நான் இப்படி எடுத்திருக்கேன். இப்போ 39 சைஸு ப்ளவுஸு, அதை டேரெக்டாக நம்ம பாடியில் எடுத்த மெஷர்மெண்ட்டையே ரொம்ப ஈஸியாக எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இல்லை வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.